வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை தனகுடியின் மனோரதம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். போச்சு, கேஸ் போயிடுத்து அரோகரா. இந்த வார்த்தைகள் சிவசங்கர பிள்ளையின் காதுல ஈட்டி பயிற மாதிரி பாஞ்சுது. ஐயோ, இதுதான் முடிவா அப்படின்னு சிவசங்கர பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணி அவரோட வக்கீலான விநாயக சாஸ்திரியோட அறையில உட்கார்ந்திருந்தாரு. இன்னைக்கு அவரோட வழக்குல தீர்ப்பு வர நாள். கோர்ட்டுல போய் உட்கார்ந்து தீர்ப்ப கேட்க தைரியம் இல்லாம வக்கீலோட ரூம்ல உட்கார்ந்திருந்தாரு. வக்கீலோட குமாஸ்தா கிட்டு ஐயர் கிட்ட கேஸ் முடிஞ்சதும் வந்து தீர்ப்ப பத்தி தகவல் சொல்ல சொல்லியிருந்தாரு சிவசங்கர பிள்ளை. மதியம் 3:30 இருக்கும். கிட்டு ஐயர் வேகமா வக்கீலோட ரூமுக்கு வந்தாரு. ஒரு கேஸ் கட்டை வச்சுட்டு இன்னொரு கேஸ் கட்டை எடுத்துக்கிட்டு வேகமா ஓட போனாரு. அப்போ தீர்ப்ப பத்தி சிவசங்கர பிள்ளை கேட்டதுக்குத்தான் கிட்டு ஐயர் போச்சு கேஸு போயிடுத்து அரோகரா அப்படின்னு ரொம்ப மங்களகரமா சொல்லிட்டு வேகமா ஓடினாரு. அத கேட்டதும் வக்கீலோட ரூமு, அங்க இருந்த சேரு பெஞ்சு, இவ்வளவு ஏன் அந்த ஹைகோர்ட் பில்டிங்கே மூவாகி மேலும் கீழும் சுத்துற மாதிரி சிவசங்கர பிள்ளைக்கு இருந்துச்சு. நெத்திய ரெண்டு கையாலையும் பிடிச்சுக்கிட்டாரு. போச்சு கேஸ் போயிடுத்து அரோகரா அப்படின்ற வார்த்தைகளை யாரோ பழுக்க காய்ச்சின சூட்டுக்கோளால அவர் தலையில எழுதின மாதிரி இருந்தது. அவரால அங்க உட்கார்ந்துருக்க முடியல. இனி அங்க உட்கார்ந்துருந்துதான் என்ன யூஸ்? வக்கீல் விநாயக சாஸ்திரி ரொம்ப நல்லவரு. ஆனா அவருக்கு ஏற்கனவே சிவசங்கர பிள்ளை கொடுக்க வேண்டிய ஃபீஸ் பாக்கி நிறைய இருக்கு. கேஸ் மட்டும் ஜெயிச்சிருந்தா இதெல்லாம் ஒரு விஷயமா? கை செலவுக்கு அவர்கிட்டயே பணம் வாங்கிக்கிட்டு ஊருக்கு போகலாம். அவரும் சந்தோஷமா கொடுப்பாரு. இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பணத்தை கடனா கேக்குறது? கடன் வாங்கினா எப்படி திருப்பி கொடுக்கறது? ஏற்கனவே தீராத கடன் குழியில விழுந்தது பத்தாதா? சரி, இதுக்கு மேல இங்க உட்கார்ந்து இருக்கிறது வேஸ்ட். சரி, எழுந்து கிளம்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி சிவசங்கர பிள்ளை தட்டு தடுமாறி எழுந்தாரு. தள்ளாடிக்கிட்டே ஹைகோர்ட் படிக்கட்டு வழியா கீழே இறங்கினாரு. அங்கிருந்து நேரே பீச் நோக்கி போனாரு. வழக்கமா எப்போதும் அவர் உட்காரும் மணல் மேட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்தாரு. சரி, இனி என்ன பண்றதுன்னு யோசிச்சாரு. இடுப்புல சொருகியிருந்த காசை எடுத்து பார்த்தாரு. காலையில அவரோட இடுப்புல காலனா இருந்தது. இப்போ பஸ்ஸுக்கு போக 1.5 மிச்சம். அவரு இப்போ ஊருக்கு போகணும். ஆனா ட்ரெயின் டிக்கெட் எடுக்க அவர்கிட்ட காசு இல்ல. சில சாமான்கள் அவரு தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்தது. அதை எடுக்கிறதுக்காக அவர் ஹோட்டல் போனா அங்க 2 தங்கி சாப்பிட்டதுக்கு ஹோட்டல்காரன் காசு கேப்பான். அதை கொடுக்க அவர் கையில காசு இல்ல. சே, கேஸ் மட்டும் ஜெயிச்சிருந்தா இந்நேரம் சிவசங்கர பிள்ளை எப்படி இருந்திருப்பாரு தெரியுமா? இப்படியா கை கேட்டினது வாய் கேட்டாம போகும்? சே, இப்படியா ஆகணும் அப்படின்னு சிவசங்கர பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பீச்ல உட்கார்ந்திருந்தாரு. அப்படி அவர் என்ன கேஸ்ல தோத்து போயிட்டாரு? எதுக்காக இந்த கேஸு? வாங்க பாக்கலாம். 2 முன்னாடியில இருந்து சிவசங்கர பிள்ளைக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாங்க, அவரோட 40 நிலத்தின் பேர்ல சுமார் 1,00,000 கடன் இருந்தது. 30 நிலம் வர கடன் வாங்கியவன்கிட்ட கொடுத்து பெரும்பகுதி கடனை அடைச்சிட்டாரு சிவசங்கர பிள்ளை. இன்னும் 10 நிலமும் அதன் பேர்ல 58,000 கடன் பாக்கி இருந்தது. அப்போ கடன் கொடுத்தவன் வந்து சொன்னான், உனக்கு 2 நிலம் மட்டும் தரேன், மீதியை எனக்கு எழுதி கொடுத்துரு, உன்னோட கடன் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னா. சிவசங்கர பிள்ளையும் கிட்டத்தட்ட சரின்னு சொல்லிட்டாரு. அப்பதான் ஒரு நாள் வீட்டுல உட்காந்து யோசிச்சு பார்த்தாரு. வாங்கிய பணத்துக்கு மேல வட்டி கட்டியாச்சு, போதா குறைக்கு அசல் இன்னும் இருக்குன்னு 30 நிலமும் கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் இருக்கிற நிலத்தை கேக்குறான். போனா போகுதுன்னு எனக்கு 2 நிலத்தை கொடுக்கற மாதிரி சொல்றான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு சிவசங்கர பிள்ளை. அந்த நேரம் பார்த்து விவசாய கடன் நிவாரண மசோதா வந்தது. சிவசங்கர பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மசோதா படி சிவசங்கர பிள்ளை கடன்காரனுக்கு 1,600 மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10,000 பணத்தை சிவசங்கர பிள்ளை வாங்கியிருக்காருன்னு வச்சுக்குவோம். அதுக்கு 18,400 வட்டியே கட்டியிருக்காரு. அந்த மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தா இந்த விவசாய கடன் நிவாரண மசோதா படி 1,600 மட்டும் கொடுத்தா போதும். இருந்தாலும் இன்னொரு 1,600 சேர்த்து மொத்தம் 3,200 கொடுக்க சிவசங்கர பிள்ளை ரெடியா இருந்தாரு. ஆனா கடன் கொடுத்தவன் இதுக்கு சம்மதிக்கல. கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான். இது என்ன பைத்தியக்காரத்தனம்?
நியாயம் சிவசங்கர பிள்ளை பக்கம்தானே இருக்குன்னு எல்லாரும் பேசினாங்க. ஆனா அந்த ஜில்லா ஜட்ஜு கொஞ்சம் வித்தியாசமானவரு. ஊரெல்லாம் ஒரு விதமா சொன்னா இவரு அதற்கு நேர்விதமா சொல்வாரு. அதனால தீர்ப்ப சிவசங்கர பிள்ளைக்கு எதிராவும் கடன் கொடுத்தவனுக்கு சாதகமாவும் சொல்லிட்டாரு. ஆனாலும் இந்த தீர்ப்புல நியாயம் இல்ல. அதனால ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணா நிச்சயம் வெற்றி கிடைக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால வீட்டுல பொண்டாட்டியோட நகை, பிள்ளைக கழுத்துல போட்டிருந்த கொஞ்ச நகை எல்லாத்தையும் வித்து ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணாரு சிவசங்கர பிள்ளை. ஆனா அதன் முடிவு இப்படி பேரிடியா அவர் தலையில விழுகும்னு யார் கண்டா? சாயந்தரம் தெருலைட்டு போடுற வரைக்கும் சிவசங்கர பிள்ளை பீச்சில தான் இருந்தாரு. கடல்ல விழுந்து இறந்து போயிடலாமா அப்படின்னு அவர் மனசுல அடிக்கடி தோணிக்கிட்டே இருந்தது. ஆனா இப்படி அகால மரணம் அடைஞ்சவங்க ஆன்மா சாந்தி அடையாம சுத்திக்கிட்டே இருக்கும்னு அவரோட சின்ன வயசுல அவரு கேள்விப்பட்டிருக்காரு. அது அவரோட ஞாபகத்துக்கு வந்தது. ஐயோ கடவுளே, இயற்கையா மரணம் வரக்கூடாதா? உலகத்துல சின்னஞ்சிறிய பிள்ளைங்க எல்லாம் இறந்து போகுதுங்க, 55 வயசானவனுக்கு சாவு வரக்கூடாதா அப்படின்னு கடவுளை நினைச்சு மனசுக்குள்ள கேட்டாரு சிவசங்கர பிள்ளை. சிவசங்கர பிள்ளை கடைசியா மனச திடப்படுத்திக்கிட்டாரு. இனி இந்த உலகத்துல வாழ்ந்து நோ யூஸ், சாக வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணி கடலை நோக்கி போனாரு சிவசங்கர பிள்ளை. சமுத்திரராஜனே, இந்த உலகில் துன்பப்பட்டவர்களுக்கு எல்லாம் கடைசி புகலிடம் நீதானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கடலை நோக்கி போனாரு சிவசங்கர பிள்ளை. அப்போ திடீர்னு அவரோட குழந்தைங்க முகம் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அவங்கள கடைசியா ஒரு தடவை பார்க்காமலா சாகுறது? அதுலயும் விடிஞ்சா தீபாவளி, புது சட்டை பாவாடை பட்டாசு எல்லாம் அப்பா வாங்கிட்டு வருவார்னு குழந்தைங்க ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குங்களே. தீபாவளி அன்னைக்கு அவரு போகாம அவர் இறந்த செய்தி போனா ஐயோ அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி தவிப்பாங்க? கையில தம்பி காசு கிடையாது, உண்மைதான். ஆனா வெறுங்கையோடையாவது ஊருக்கு போகணும், குழந்தைகளை ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறம் உயிரை விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சிவசங்கர பிள்ளை எக்மோர் ஸ்டேஷன் நோக்கி நடந்து போனாரு. ஸ்டேஷன் போய் சேர்ந்ததும் தான் இடுப்புல வச்சிருந்த ஒன்றை அணாவில இருந்து ஒரு அணாவை எடுத்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு வாங்கினாரு சிவசங்கர பிள்ளை. இவர் உள்ள போன சமயம் ட்ரெயின் புறப்பட தயாரா இருந்தது. அதுல ஏறி உட்கார்ந்துட்டாரு. பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு மட்டும்தான் எடுத்தாரு, ட்ரெயின் டிக்கெட் எடுக்கல. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துட்டாரு சிவசங்கர பிள்ளை. ட்ரெயின் புறப்பட்டுச்சு. கடக் கடக்குன்னு ட்ரெயின் போயிட்டே இருந்தது. எப்பவோ கேட்ட பாட்ட சிவசங்கர பிள்ளை முணுமுணுத்துக்கிட்டே ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாரு. அப்போ அவரோட மனம் பழசையும் இப்போ நடக்கிறதையும் ஒப்பிட்டு பாத்துக்கிட்டே வந்தது. 40 வேலி நிலத்த ஏகபோகமா ஆண்டது ஒரு காலம், இப்போ ஹோட்டல்ல சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு காசு கொடுக்காம ஓடுறது ஒரு காலம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு ஜோரா ட்ரெயின்ல பயணம் செஞ்சது ஒரு காலம், இப்போ டிக்கெட் எடுக்காம தேர்ட் கிளாஸ்ல பயணம் பண்ணிக்கிட்டு டிடிஆர் எப்போ டிக்கெட் செக் பண்ண வருவாருன்னு பயந்துகிட்டு பக்கு பக்குன்னு டிராவல் பண்றது இன்னொரு காலம். அது வேகமா போற ட்ரெயின் சின்ன ஸ்டேஷன்ல நிக்காம போயிட்டு இருந்தது. அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற சில பேர் படுத்து தூங்கிக்கிட்டே வந்தாங்க, சில பேர் உட்கார்ந்தபடி தூங்கி ஆடி விழுந்தாங்க. ஆனா சிவசங்கர பிள்ளைக்கு மட்டும் தூக்கமே வரல. எப்படி வரும்? கேஸு தோத்து போச்சு, டிக்கெட்டு வேற எடுக்கல, டிடிஆர் எப்ப வருவாருன்னு தெரியல, இந்த லட்சணத்துல எப்படி தூக்கம் வரும்? அதனால கண் கொட்டாம உட்கார்ந்துகிட்டே இருந்தாரு. நடுராத்திரி 2 மணி இருக்கும். சிவசங்கர பிள்ளை இருக்கிற பெட்டிக்குள்ள டிடிஆர் வந்துட்டாரு. தூங்கிக்கிட்டு இருந்த எல்லாரையும் தட்டி எழுப்பி டிக்கெட் கேட்டாரு. எல்லாரும் அவங்கவுங்க டிக்கெட்ட கொடுத்தாங்க. டிடிஆர் சிவசங்கர பிள்ளை கிட்ட வந்து டிக்கெட்டை கேட்டாரு. சிவசங்கர பிள்ளை 1 நிமிஷம் அமைதியா இருந்தாரு. அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு உடம்பு படபடக்க நெஞ்சு விம்ம சொன்னாரு, டிக்கெட்டு பரிசெல்லாம் பெட்டியில இருந்தது சார், நான் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ பெட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னாரு. டிடிஆர் அவரை ஏற இறங்க 4 தடவை பார்த்தாரு. சிவசங்கர பிள்ளை சொல்றது உண்மையா பொய்யான்னு டிடிஆரால கண்டுபிடிக்க முடியல. அடுத்த ஸ்டேஷன் வந்தது. ட்ரெயின் நின்னுச்சு. சிவசங்கர பிள்ளைய ட்ரெயினை விட்டு கீழே இறங்க சொன்னாரு டிடிஆர். ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட சிவசங்கர பிள்ளைய டிடிஆர் கூட்டிட்டு போய் சொன்னாரு, இந்த மனுஷங்கிட்ட டிக்கெட் இல்ல, கேட்டா ஏதோ கதை விடுறாரு, நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு டிடிஆர். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தூக்க கலக்கம், போய் தொலையுங்கானும், இங்க இருந்து உயிரை வாங்காதீர் அப்படின்னு கடுப்பா சொன்னாரு ஸ்டேஷன் மாஸ்டர். அப்புறம் அந்த ஸ்டேஷன்ல இருந்து சிவசங்கர பிள்ளை கிளம்பினாரு. அது என்ன ஸ்டேஷன் கூட அவர் பார்க்கல. ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தாரு. பக்கத்துல தெரிஞ்ச ஊரை நோக்கி நடந்தாரு. அந்த ஊரை பார்த்தா ஏற்கனவே எப்பவோ பார்த்த மாதிரி இருந்தது அவருக்கு. ஆனா எந்த ஊருன்னு ஞாபகம் இல்ல. நேத்து காலையில 10 மணிக்கு அவர் சாப்பிட்டது.
பசி வேற, சரியான தூக்கமும் இல்ல. அதனால சிவசங்கர பிள்ளை ரொம்ப களைச்சு போயிருந்தாரு. அதனால அவரால ஸ்டெடியா நடக்க முடியல, தள்ளாடினாரு. மெல்ல மெல்ல அந்த ஊருக்குள்ள போயிட்டாரு. ஒரு தெருவழியா நடந்து போனாரு. ஆள் நடமாட்டமே இல்ல. திடீர்னு அவருக்கு தலை சுத்துச்சு, கண்ணு இருட்டிக்கிட்டு வந்துச்சு. போச்சு, எங்கேயோ முன்பின் தெரியாத ஊர்ல மயக்கம் போட்டு விழுக போறோம்னு அவருக்கு தோணுச்சு. சட்டுன்னு ஒரு பக்கமா நாலடி நடந்து ஒரு வீட்டு வாசல் படியில போய் உட்கார்ந்தாரு. அடுத்த செகண்ட் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் சிவசங்கர பிள்ளை மயக்கம் தெளிஞ்சு கண்ண திறந்து பார்த்தாரு. அப்போ அவர் பார்த்த காட்சி, அதிசயம் எல்லாம் மறுபடியும் அவரை மயக்கம் போட வச்சிரும் போல. அப்படி ஒரு காட்சிய அவர் பார்த்தாரு. மல்லிகை பூவோட நறுமணம், ஊதுபத்தியோட வாசம் அந்த ரூம் முழுக்க பரவி இருந்தது. அந்த ரூம் சின்னதா இருந்தது. அதுல ஒரு அலங்கார கட்டில், அதுல மெத்துன்னு படுத்திருந்தாரு சிவசங்கர பிள்ளை. சுவர்ல ஒரு மாடம் மாதிரி இருந்துச்சு. அதுல ஒரு சின்ன படம் இருந்தது. அந்த படத்துக்கு அழகா பூ போட்டு இருந்தது. முன்னாடி குத்து விளக்கு ஏத்தி இருந்தது. அந்த குத்து விளக்கு வெளிச்சத்துல அந்த போட்டோவை உத்து பார்த்தாரு சிவசங்கர பிள்ளை. அவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. கட்டுல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்து மறுபடியும் அந்த போட்டோவை உத்து பார்த்தாரு. சந்தேகமே இல்ல, அது அவரோட போட்டோ தான். 35 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட சிவசங்கர பிள்ளையோட போட்டோ அது. அதனாலதான் அப்படி டல்லா இருந்தது அந்த போட்டோ. ஆனா அதுல இருந்த சிவசங்கர பிள்ளை இளமையான தோற்றம். தலையில குடுமி, அதன் மேல குல்லா, காதுல வைரக்கடுக்கன், நெத்தியில விபூதி, அதுல ஒரு சின்ன சாந்து பொட்டு, அப்புறம் ஷர்ட்டு கோட்டு காலர். அந்த வாலிப தோற்றத்துக்கும் இப்ப உள்ள வயசான தோற்றத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்! ஒரு காலத்துல அவர் அப்படி இருந்தார்னு இப்ப அவரால கூட நம்ப முடியல. அந்த காலத்து ஞாபகங்கள் எல்லாம் சிவசங்கர பிள்ளைக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நேத்துதான் நடந்த மாதிரி இருக்கு, ஆனா 35 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இது. பழைய சினிமாவில பிளாஷ்பேக் சொல்லும் போது ரவுண்ட் ரவுண்டா போகுமே, அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி சிவசங்கர பிள்ளையோட வாழ்க்கையில நடந்ததை நாம பார்க்க போறோம். 35 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில உள்ள செயின்ட் ஜோசப் காலேஜ்ல சிவசங்கரன் படிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த வருஷம் சிவசங்கரன் எம்ஏ பரீட்சை எழுதணும். திருச்சியில தனியா ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து சமையல்காரன் வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா படிச்சுக்கிட்டு இருந்தான் சிவசங்கரன். பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை, செலவை பத்தி என்ன கவலை? அந்த வருஷம் ஆவணி மாதத்துல அவனுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. பொண்ணும் பெரிய இடத்து பொண்ணு. அதனால சிவசங்கரனோட அப்பா பிரமாதமா கல்யாண ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாரு. சிவசங்கரனை கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஊருக்கு வர சொல்லி கடிதம் போட்டிருந்தாரு. அது மாதிரியே சிவசங்கரனும் கிளம்பி போனா. அவனோட கிராமம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 6 மைல் தூரத்துல இருக்கு. 4வது மைல அரசலாற்ற கடக்கணும். அப்போ அந்த ஆத்துக்கு பாலம் கிடையாது, அதனால படகுல தான் போகணும். சிவசங்கரன் ஸ்டேஷன்ல இருந்து வண்டியை பிடிச்சுக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வந்தான். ஆத்துல வெள்ளம் கரை உரண்டு ஓடுது. அக்கரையில அவனை கூட்டிட்டு போக அவன் வீட்டு வண்டி காத்துக்கிட்டு இருக்கிறதும் தெரியுது. ஆனா அப்போதான் படகு அக்கறையை நோக்கி ஆத்துல பாதி தூரத்தை தாண்டி போய்கிட்டு இருந்தது. அந்த படகு திரும்பி வர 1/2 மணி நேரமாவது ஆகும். அதனால சிவசங்கரன் ஆத்தங்கரையில உள்ள அரச மரத்தடியில உட்கார்ந்தான். அப்போ கலகலன்னு சிரிப்பு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் சிவசங்கரன். அரச மரத்துக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணும் அவளோட அம்மாவும் கட்டிக்கிட்டு வந்த கட்டு சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணு சாப்பிடும் போது அப்பப்போ நதிக்கர காக்காங்களுக்கும் சாதம் போட்டா. ஒரு பிடி சாதத்தை எடுத்து உயரமா விட்டெறிவா. உடனே 5-6 காக்கா வேகமா அதை நோக்கி பாயும். ஏதாவது ஒரு காக்கா அப்படியே வாயால கேட்ச் பண்ணிரும். அதை பார்த்ததும் அந்த பொண்ணு கலீர்னு சிரிப்பா. சில சமயம் 2 காக்கா ஒரே நேரத்துல அந்த சோரை கேட்ச் பண்ணும். அப்போ அந்த 2 காக்காவோட மூக்கும் உன்னோட ஒன்னு உரசுறத பாக்குறது அந்த பொண்ணுக்கு பயங்கர ஜாலியா இருந்தது. இத சிவசங்கரனும் பார்த்தான். நடுநடுவா அவனுக்கும் சிரிப்பு வந்தது. ஒரு தடவை அவன் சிரிச்சத அந்த பொண்ணு பார்த்துட்டா. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் சாதம் எரியும் போது கடக்கனால சிவசங்கரனை பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணு சாதத்தை எரிஞ்சா. அந்த வேடிக்கையில சிவசங்கரனும் முழுவதுமா ஈடுபட்டான். ஆத்தங்கர காக்காங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி. கடைசியில அந்த பொண்ணு கையில உள்ள சாதத்தை அந்த காக்காங்கெல்லாம் ஒன்னா வந்து கொத்த ஆரம்பிச்சுது. அந்த பொண்ணு ஐயோ அப்படின்னு கத்துனா. அவ உண்மையிலேயே பயந்துட்டாளா இல்ல நடிச்சாலான்னு சிவசங்கரனுக்கு தெரியாது. ஆனாலும் சிவசங்கரன் பதறி அடிச்சு எழுந்து ஓடி காக்கா கூட்டத்தை விரட்டுனான். அப்புறம் அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட, இவர்தான் என்ன காகாசுரன் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு அப்படின்னா.
காகாசுரன் அப்படின்ற வார்த்தையை கேட்டு சிவசங்கரனுக்கு பயங்கர வியப்பா இருந்தது. பெரிய படிப்பு படிச்ச பொண்ணா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சான். சரி, இந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து எங்க போறா, கேக்கலாமா அப்படின்னு யோசிச்சான் சிவசங்கரன். ஆனா என்னவோ தெரியல, அவனால கேட்க முடியல. கேட்க தைரியம் வரல. அதுக்குள்ள படகு வந்தது. இவங்க மூணு பேர் தான் பேசஞ்சர்ஸ். படகுல ஏறி உட்கார்ந்தாங்க. ஆத்துல படகு போகும்போது நதியை கிழிச்சுக்கிட்டு படகு போற மாதிரி இருக்கும். அத அந்த பொண்ணு ரசிச்சு பாத்துக்கிட்டே வந்தா. தலையில இருந்த செவந்தி பூவை ஒவ்வொன்னா எடுத்து படகோட முன்பக்கத்துல போடுவா. அது நீரோட ஓடி வருவதை பார்க்க எதிர்பக்கம் வருவா. இப்படி ஓடும்போது கால் தவறி விழுக போனா. அப்போ அவளையே ஆவலோட பாத்துக்கிட்டு வந்த சிவசங்கரன் சடக்குன்னு அவ கைய பிடிச்சு தாங்கி நிறுத்திட்டான். அடி தனகோடி, இது என்ன விஷமோ, இந்நேரத்துக்கு ஆத்துல விழுந்திருப்ப அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து அவளோட அம்மா சொன்னா. ஆனா தனகோடி கலகலன்னு சிரிச்சா. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு சிவசங்கரனை பார்த்து கேட்டா தனகோடி. தெரியும்னு சொன்னா சிவசங்கரன். அப்படின்னா அதுக்குள்ள ஏன் பிடிச்சு நிறுத்திட்டீங்க, ஆத்துக்குள்ள விழுந்த பிறகு என்னை தடுத்து காப்பாத்திருக்க கூடாதோ அப்படின்னு கேட்டு மறுபடியும் சிரிச்சா தனகோடி. சிவசங்கரனுக்கு தலை சுத்துச்சு. அவன் வாழ்நாள்லயே இதுவரைக்கும் இப்படி ஒரு உணர்ச்சி அவனுக்கு ஏற்பட்டதே இல்ல. படகு அக்கறைக்கு போச்சு. எல்லாரும் இறங்கினாங்க. சிவசங்கரன் கீழே இறங்கி அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்த அவன் வீட்டு வண்டியில ஏறிக்கிட்டான். அந்த பொண்ணோட சேர்ந்தவங்க போல ஒரு மூணு நாலு பேர் நின்னுகிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க யாரும் அவசரப்பட்ட மாதிரியே தெரியல. சிவசங்கரன் வண்டி கிளம்புச்சு. தனகோடி அவனையே பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு. அவ யாரா இருக்கலாம், அவ எங்க இருந்து வரா, எங்க போறா, இனிமே மறுபடியும் அவளை எப்போவாது பாப்போமா. ஆகா, அவதான் என்ன அழகு, முகத்துல என்ன கலை, என்ன குறுகுறுப்பு, அப்பா அது என்ன கண்கள். ஒரு தடவை கடைக்கண்ணால தன்னை பார்த்தா போதும், இவளை மட்டும் சில நாளைக்கு முன்னாடி பார்த்திருந்தா இந்த கல்யாணம் அப்படின்னு தனகோடி அழகுல மயங்கி யோசிச்சான் சிவசங்கரன். அடுத்த நிமிஷமே சி, என்ன பைத்தியக்காரத்தனமான எண்ணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெருமூச்சு விட்டான். அதன் பிறகு வீட்டுக்கு வந்தான். கல்யாண வேலைகள் பரபரப்பா நடந்தது. அப்புறம் குறிச்ச முகூர்த்தத்துல சிவசங்கரன் கல்யாணம் கோலாகலமா நடந்தது. அந்த தடபுடல்ல சிவசங்கரன் நதிக்கரை சம்பவத்தை மறந்தே போயிட்டான். கல்யாண பொண்ண ஓரக்கண்ல பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டான். அதன் பிறகு அவன் கல்யாணத்துக்கு நாட்டிய கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அவனோட அப்பா. இவ்வளவு பேரு மத்தியில தைரியமா ஆட போற பொண்ணு யாரு அப்படின்னு பாக்க ஆவலா இருந்தான் சிவசங்கரன். ஒரு பொண்ணு நாட்டியமாட வந்தா. அவளை பார்த்தான் சிவசங்கரன். பார்த்தவன் பார்த்தபடி இருந்தான். அந்த நாட்டியம் ஆடுற பொண்ணு வேற யாரும் இல்ல, நதிக்கரையில சிவசங்கரன் பார்த்த அதே பொண்ணுதான், தனகோடி தான். தனகோடிய பார்த்து மெய் மறந்திருந்தான் சிவசங்கரன். அப்புறம் சுயநினைவுக்கு வந்தான். சே, இப்படி வச்சகன்னு வாங்காம பார்த்தா நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு முகத்தை திருப்பிக்கிட்டான். அப்புறம் பக்கத்துல இருந்த அவன் ஃப்ரெண்டு கிட்ட சிவசங்கரன் கேட்டான், நாட்டியக்காரிக்கு எந்த ஊரு அப்படின்னு கேட்டான். உனக்கு தெரியாதா, இத்தனை நாளா திருச்சியில இருக்க, இவளை தெரியாதா, இவ ஊரும் திருச்சிதான். மலைக்கோட்டை தனகோடினா தெரியாதவங்களே யாரும் கிடையாது, அந்த அளவுக்கு இவ ஃபேமஸ். அப்படின்னா அவனோட ஃப்ரெண்டு தனகோடி முதல்ல டான்ஸ் ஆடுனா, அப்புறம் அபிநயம் பிடிச்சா. சிவசங்கரன் அவளை பார்க்கல, அப்பப்ப லேசா அவளை பார்த்தான். அதன் பிறகு தனகோடி ராமாயண ஸ்லோகம் சொல்லி அபிநயம் பிடிச்சா. அத வச்சகன்னு வாங்காம பாக்க ஆரம்பிச்சான் சிவசங்கரன். அது என்ன ஸ்லோகம்னா, ராமாயணத்துல சீத மடியில ராமர் தலை வச்சு தூங்கிக்கிட்டு இருப்பாரு. அப்போ காகாசுரன் வந்து சீதைய கொத்தி துன்புறுத்துவான். சீதை எத்தனை விரட்டியும் காகாசுரன் போகல. அதன் பிறகு ராமர் காகாசுரன் மீது அம்பு விட்டாரு. அந்த அம்பு கிட்ட இருந்து தப்பிக்க காகாசுரன் மூணு உலகங்களுக்கும் போனான். ஆனா அம்பும் விடாம காகாசுரனை துரத்துச்சு. கடைசியா காகாசுரன் ராமர் கிட்ட வந்து அடைக்கலாம். ஆனா இந்த ஸ்லோகத்தை சொல்லி தனகோடி அபிநயம் பிடிச்சா. காகாசுரனை சொல்லும் போது காக்கா மாதிரி கைய வச்சுக்கிட்டு காக்கா கண்ணு மாதிரி அவளோட கண்ணை சாய்க்கும் போது அந்த சபையில இருந்த எல்லாரும் பயங்கரமா சிரிச்சாங்க. சீதை காக்கைய விரட்டினது, ராமர் அம்பு விட்டது, காக்கா மன்னிப்பு கேட்டது, ராமர் மன்னிச்சது, எல்லாம் சொல்லி அபிநயம் பிடிச்சா தனகோடி. கடைசியா சிவசங்கரனை ஒரு பார்வை பார்த்தா. அந்த பார்வை இன்னும் சிவசங்கரன் மனசுல அப்படியே நிலைச்சிருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு சிவசங்கரன் மறுபடியும் திருச்சிக்கு படிக்க போனான். அவனுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. சதா சர்வகாலமும் அவனுக்கு தனகோடி நினப்புதான். திருச்சியில தனகோடி டான்ஸ் ப்ரோக்ராம் எங்க நடந்தாலும்
இவன் தவறாம அங்க போனான். ஒரு நாள் புரோகிராம் முடிஞ்சு வெளியில வரும்போது சிவசங்கரன் தனகுடியோட அம்மாவை பார்த்தான். உங்க வீடு எங்க இருக்குன்னு அசட்டு தைரியத்துல கேட்டுட்டான். அந்த அம்மாவும் வீட்டு அட்ரஸ சொல்லி ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் சிவசங்கரன் தனகுடி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சான். ஆனா அங்க போன பிறகு சிவசங்கரனுக்கு ஒரு விஷயம் மட்டும் குழப்பமாவே இருந்தது. இவன் அவங்க வீட்டுக்கு போறது தனகுடிக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியல. அன்னைக்கு நதிக்கரையில பார்த்த அந்த சிரிப்பும் குதூகலமும் இப்போ அவகிட்ட இல்ல, சோகமே வடிவா இருந்தா. சிவசங்கரன் மேல அளவு கடந்த பாசத்தை அவ கண்கள் காட்டுச்சு. ஆனா சிவசங்கரன் கூட தனகுடி ஒன்றிரண்டு வார்த்தைகளுக்கு மேல பேசுறதே இல்ல. தனகுடியோட இந்த மாற்றம் அவனுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. அப்போ ஒரு தடவை சிவசங்கரன் கிட்ட தனகுடி கேட்டா, உங்க போட்டோ ஒன்னு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா. கண்டிப்பா தாரேன் அப்படின்னா சிவசங்கரன். தீபாவளிக்கு இன்னும் 4 நாள் தான் இருந்தது. சிவசங்கரனுக்கு இது தல தீபாவளி, அதனால ஊருக்கு கண்டிப்பா வரணும்னு சிவசங்கரனுக்கு லெட்டர் வந்தது. ஆனா அவன் தீபாவளிக்கு ஊருக்கு போக வேண்டான்னு முடிவெடுத்தான். முன்னாலே சொன்னா யாராவது நேர்ல கிளம்பி வந்து ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, அதனால தீபாவளிக்கு முதல் நாள் கிடைக்கிற மாதிரி லெட்டர் எழுதி போட்டான் சிவசங்கரன். படிக்க வேண்டியது அதிகமாக உள்ளதால் தீபாவளிக்கு வர முடியவில்லை அப்படின்னு எழுதி அனுப்புனான். சிவசங்கரன் அப்படி முடிவெடுக்க காரணம் ஒன்னே ஒண்ணுதான், தனகுடி கேட்ட போட்டோவை எடுத்து தீபாவளி அன்னைக்கு தனகுடிக்கு அந்த போட்டோவை தீபாவளி பரிசா கொடுக்கணும். இதுதான் அவன் ஊருக்கு போக வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு காரணம். அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நேரே தனகுடி வீட்டுக்கு போனான். இவனை பார்த்ததும் தனகுடிக்கு பயங்கர ஆச்சரியம். என்ன, நீங்க தீபாவளிக்கு ஊருக்கு போகலையா அப்படின்னு கேட்டா. இல்ல, உனக்கு இந்த தீபாவளி பரிச கொடுக்கத்தான் ஊருக்கு போகாம இருந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டோவை கொடுத்தான் சிவசங்கரன். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தனகுடி போட்டோவை வாங்கிக்கிட்டா. ஆனா அவ முகத்திலையும் மனசுலயும் எந்த சந்தோஷமும் இல்லைன்னு சிவசங்கரனுக்கு தெளிவா புரிஞ்சுது. இதனால அவனோட உற்சாகம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. சுயநினைவு இல்லாம தெருவுல நடந்து வந்துகிட்டு இருந்தான். அப்போ அவனோட அப்பா எதிரில வந்துகிட்டு இருந்தாரு. அவரை பார்த்ததும் பயந்துட்டான். ஐயோ, தனகுடி வீட்ல இருந்து வந்தத அப்பா பார்த்திருப்பாரோ அப்படின்னு நினைச்சு பயந்தான். அவன் நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிச்சுது. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அப்பாவை பார்த்து கேட்டான், இங்க எதுக்குப்பா வந்தீங்க அப்படின்னு கேட்டான். உன்ன கூட்டிட்டு போக அப்படின்னாரு அவனோட அப்பா. உடனே சிவசங்கரன் தங்கியிருந்த வீட்டுக்கு போனாங்க. அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வீட்டை காலி பண்ற ஏற்பாட்டை பார்த்தாரு அவனோட அப்பா. சிவசங்கரனுக்கு ஒன்னும் புரியல. எதுக்குப்பா வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு கேட்டான். நீ படிச்சது போதும், தல தீபாவளிக்கு ஊருக்கு வரக்கூட முடியாம படிக்கணும்னா அப்படி ஒரு படிப்பு உனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. இந்த உலகத்துல சிவசங்கரன் செய்ய முடியாத ஒரு காரியம் இருந்தது. அது அவனோட அப்பா என்ன சொன்னாலும் அதை அவனால தட்ட முடியாது. அதனால அப்பா சொன்னபடி அவர் கூட கிளம்பி கிராமத்துக்கு போனான். ஆனா கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்தது. தனகுடிய பாக்காதது ஒரு பக்கம், தன்னோட படிப்ப அப்பா ஏன் பாதியில நிறுத்தணும் அப்படின்ற குழப்பம் இன்னொரு பக்கம். கடைசியா அந்த காரணத்தை அவன் கண்டுபிடிச்சான். ஒரு நாள் அவன் வீட்டு இரும்பு பெட்டிய திறந்து ஒரு நகையை தேடும் போது அந்த லெட்டர் அவன் கையில கிடைச்சது. அந்த லெட்டர்ல திருச்சி முத்திரை இருந்தது. அதை எடுத்து படிச்சான். நல்ல குண்டு குண்டா அழகா எழுதியிருந்தது. ஐயா, தங்களுடைய பிள்ளையின் கல்யாணத்திற்கு நன்றாய் பரதநாட்டியம் ஏற்பாடு பண்ணியிருந்தீர்கள். அதனுடைய பலன் கோவலன் மாதவி கதையாக முடியும் போல் இருக்கிறது. இதற்கு மேல் ஒன்றும் சொல்வதற்கில்லை. பிள்ளையை காப்பாற்ற எண்ணம் இருந்தால் மலைக்கோட்டை நாட்டியமங்கை வீட்டுக்கு போகாமல் தடை செய்ய வேண்டும். இப்படிக்கு உண்மை விளம்பி அப்படின்னு எழுதியிருந்தது. இத படிச்சதும் சிவசங்கரனுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இத யாரு எழுதியிருப்பா? தனகுடி ரசிகன்ல ஒருத்தனா இருக்குமோ? இல்ல, நம்ம கூட காலேஜ்ல படிச்ச எவனாவது பொறாமையில எழுதி போட்டிருப்பானோ? யாரா இருந்தாலும் சரி, அவன் மேல பயங்கர கோபம் வந்தது சிவசங்கரனுக்கு. ஆனா நாட்கள் போக போக சிவசங்கரன் கிட்ட நிறைய மாற்றம் வந்தது. 2 வருஷம் ஆச்சு அவன் கிராமத்துக்கு வந்து. தனகுடி மேல இருந்த ஆசை போயிடுச்சு. அதே மாதிரி அந்த லெட்டர் எழுதி போட்டவன் மேல இருந்த கோபமும் போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த லெட்டர் போட்டவன் தான் தன்னோட வாழ்க்கையே காப்பாத்தி கொடுத்துருக்கான். எவ்வளவு பெரிய வெக்கக்கேடான செயலை செய்ய பார்த்தோம், நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? எவன் லெட்டர் எழுதி போட்டானோ அவன்தான் தன்னையும்
தன் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திருக்கான் அப்படின்னு நினைச்சான் சிவசங்கரன். அந்த லெட்டர்ல எழுதியிருந்தது சரிதான், கோவலன் மாதவி கதை தான் ஆயிருக்கும், எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான் சிவசங்கரன். அப்புறம் நாளாக நாளாக சிவசங்கரன் தனகுடிய மறந்தே போயிட்டான். இது எல்லாத்தையும் இப்போ 55 வயசான சிவசங்கர பிள்ளை நினைச்சு பார்த்துக்கிட்டே கட்டில்ல படுத்திருந்தாரு. ஆனா இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது? இந்த வீட்டுல ஒரு தலைநரைச்ச பாட்டி இருந்தாளே, அப்போ அவதான் தனகோடியா? பயங்கர ஆச்சரியமா இருக்கே. இப்படி சிவசங்கர பிள்ளை யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வயசான அம்மா உள்ள வந்தா. சிவசங்கரன் அந்த அம்மா கிட்ட கேட்டாரு, அம்மா இந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டாரு. இவர் தான் என் பிராணநாதர், ஆனா சின்ன வயசுலயே அவரை பிரிஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த அம்மா. என்னது உண்மையாவா அப்படின்னு கேட்டாரு சிவசங்கரன். அது ஒரு பெரிய கதை, இது வரைக்கும் இத நான் யாருகிட்டயும் சொன்னதில்ல, இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது அப்படின்னா அந்த அம்மா. சிவசங்கரனும் அந்த அம்மாவை சொல்ல சொன்னாரு. அந்த அம்மா அவளோட கதைய சொல்ல ஆரம்பிச்சா. அவ கதை சொல்ல சொல்ல சிவசங்கரனுக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு, அந்த அம்மா தனகோடிதான். ஏற்கனவே சிவசங்கரனுக்கு தெரிஞ்ச கதையைத்தான் தனகோடி சொன்னான். அதன் பிறகு தனகோடி மேலும் சொன்னான், சிவசங்கரனை அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு என்னால ஒழுங்கா டான்ஸ் ஆட முடியல. டான்ஸ் ஆடும் போது கூட்டத்துல அவர் இருக்காரான்னு பாப்பேன், அவர் இல்லைன்னு தெரிஞ்சதும் என்னால உற்சாகமா ஆட முடியல. அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் டான்ஸ் ஆடுறதையே விட்டுட்டேன். அதன் பிறகு மலைக்கோட்டையில இருக்க எனக்கு விருப்பம் இல்ல, அதனால அங்கிருந்து இங்க வந்துட்டேன். என்னோட மனோரதம் ஒன்னே ஒண்ணுதான், நான் சாகுறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை அவரை நான் பார்க்கணும், நான் பார்ப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தனகோடி கதைய முடிச்சா. அதன் பிறகு சிவசங்கரன் அன்னைக்கு முழுக்க அங்கதான் இருந்தாரு. நான் தான் சிவசங்கரன் அப்படின்னு இவகிட்ட சொல்லலாமா? சொன்னா இவ சந்தோஷப்படுவா. அதன் பிறகு இவளோட சொத்து முழுக்க நம்மளோடது, கடன் தொல்லை கிடையாது. கேஸு தோத்து போச்சுன்னா என்ன, இவளோட சொத்து இருக்கே அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அடுத்த செகண்டே, ச்சே இது என்ன வெக்கங்கிட்ட செயல், இப்படியெல்லாம் இவ சொத்துக்கு வாரிசாகணுமா என்ன? அது மட்டும் இல்ல, இவ ஆசைப்பட்ட இளமையான சிவசங்கரன் எங்க, இப்ப இருக்கிற தலைநரைச்ச சிவசங்கரன் எங்க? நான் தான் சிவசங்கரன் சொன்னா அவ உள்ளம் துளு துளா உடஞ்சு போகாதா? கூடவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்து நான் தான் சிவசங்கர பிள்ளை அப்படின்றத தனக்கோடி கிட்ட அவர் சொல்லவே இல்ல. அதன் பிறகு அன்னைக்கு ராத்திரி 3 மணிக்கு யாருக்கும் தெரியாம சிவசங்கரன் தனகோடி வீட்டுல இருந்து கிளம்பினாரு. அவரோட வீடு இருக்கும் தெருவை நோக்கி போனாரு. தீபாவளி வேற, பட்டாசு சத்தம் காதை கிழிச்சுது. அவரோட வீட்டுக்கு போய் கதவை தட்டினாரு. ஆனா யாருமே கதவை திறக்கல. அப்போ சிவசங்கரன், சிவசங்கர பிள்ளை அப்படின்னு கிட்டு ஐயர் கூப்பிடுறது கேட்டது. நம்ம வக்கீல் விநாயக சாஸ்திரியோட குமாஸ்தாவாச்சே, இவரு எப்படி இங்க வந்தாரு? என்ன இவரு இங்கேயும் துரத்திக்கிட்டு வந்துட்டாரே அப்படின்னு யோசிச்சாரு சிவசங்கரன். அப்போ கிட்டு ஐயர் மறுபடியும் அவரை ஒரு உழுக்கு உலுக்கி சிவசங்கரன் அப்படின்னு கத்துனாரு. அப்பதான் சிவசங்கரன் சுயநினைவுக்கு வந்தாரு. கண்ண நல்லா திறந்து பார்த்தாரு. சுத்தி கடல், கரையில மயங்கிய நிலையில படுத்திருந்தாரு. எதிரில கிட்டு ஐயரும் இன்னும் 4-5 பேரும் நின்னாங்க. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு கேட்டாரு சிவசங்கரன். கேஸ் முடிச்சிட்டு நானும் வக்கீலும் ரூமுக்கு வந்து பார்த்தா உங்களை காணோம். நான் விளையாட்டுக்கு உங்ககிட்ட கேஸ் போயிடுத்து அரோகரான்னு சொன்னத வக்கீல் கிட்ட சொன்னேன். அட பாவி சண்டாளா, அந்த கேஸோட வெற்றியில தான் சிவசங்கரன் இருக்காரு. நீ சொன்னதை கேட்டு தப்பான முடிவுக்கு வந்திருக்க போறாரு, போய் காப்பாத்து அப்படின்னு வக்கீல் விநாயக சாஸ்திரி சொன்னாரு. உங்களை தேடி அலைஞ்சு கடைசியா பீச்சுக்கு வந்தேன். நீங்க மயங்கி கடலுக்கு பக்கத்துல விழுந்திருக்கீங்க. மீனவர்கள் தான் உங்களை காப்பாத்தி கரையில படுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு கிட்டு ஐயர் சொன்னதும் தான் சிவசங்கரனுக்கு எல்லாம் புரிஞ்சுது. அப்போ டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல போனதுல இருந்து தனகோடி வீட்டுக்கு போய் திரும்பி வந்த வரைக்கும் எல்லாம் கனவுன்னு சிவசங்கரன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆள் மனசுல 35 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து ஆசைப்பட்ட தனகோடி ஞாபகம் இன்னும் அப்படியே இருக்கு. அதான் கனவுல அவளை போய் பார்த்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு சிவசங்கரன். அதன் பிறகு கேஸ் என்ன ஆச்சுன்னு கிட்டு ஐயர் கிட்ட சிவசங்கரன் விசாரிச்சாரு. ஜெயந்தா தீர்ப்பு நம்ம பக்கம்தான் அப்படின்னாரு கிட்டு ஐயர். அதன் பிறகு சந்தோஷமா சிவசங்கரன் அவரோட சொந்த கிராமத்துக்கு வந்தாரு. அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் அந்த வருஷ தீபாவளி செம சந்தோஷமா இருந்தது. ஆனாலும் அவர் மனசுல ஒரு குழப்பம் இருந்தது. என்னதான் கனவா இருந்தாலும் நாம எப்படி கரெக்டா தனகுடி வீட்டுக்கு போனோம்
அப்போ அவ இன்னும் உயிரோட இருக்காளா, இன்னும் நம்மளையே நினைச்சுக்கிட்டு இருக்காளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு சிவசங்கர பிள்ளை. அப்போ அவர் பேருக்கு ஒரு லெட்டர் வந்தது. அதை பிரிச்சு படிச்சதும் அவருக்கு பயங்கர ஆச்சரியம். ஆமா, 35 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தனகுடிக்கு கொடுத்த போட்டோ இருந்தது, அதோட ஒரு லெட்டரும் இருந்தது. நான் இந்த உலகை விட்டு போவதற்கு முன் தங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தேன். அந்த மனோரதம் நேற்று நிறைவேறிவிட்டது. மாலை நேரத்தில் என்னை அறியாமல் நான் தூங்கும்போது என் கனவில் உங்களை கண்டேன். இன்னும் 2 ஒரு நாள்தான் நான் உயிரோடு இருப்பேன் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய சொத்துக்களை எல்லாம் தர்மத்துக்கு எழுதி வைத்து தங்களை டிரஸ்டியாக நியமித்திருக்கிறேன். தயவு செய்து தாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாங்கள் எனக்கு அளித்த தீபாவளி பரிசை இதனுடன் திருப்பி அனுப்பியுள்ளேன். என்னுடைய ஞாபகத்திற்காக நீங்கள் அதனை வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிக்கு தனகோடி அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை படிச்சதும் சிவசங்கரனுக்கு பயங்கர ஆச்சரியம். நான் தனகுடி வீட்டுக்கு போன மாதிரி கனவு கண்டேன், ஆனா அவளும் அதே மாதிரி நான் அவ வீட்டுக்கு வந்த மாதிரி கனவு கண்டிருக்கா, நம்பவே முடியலையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு சிவசங்கரன். ஆனா அதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் ஒண்ணு அவருக்கு இருந்தது. அது அந்த லெட்டர்ல உள்ள கையெழுத்து. ஆமா, 35 வருஷத்துக்கு முன்னாடி சிவசங்கரனோட அப்பாவுக்கு கோவலன் மாதேவி கதை ஆகிவிட போகிறது அப்படின்னு எச்சரித்து எழுதிய கடிதத்தில் உள்ள கையெழுத்தும் இப்போ வந்த லெட்டர்ல உள்ள கையெழுத்தும் ஒண்ணுதான். அதை பார்த்ததும் சிவசங்கரனுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. அப்போ நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தியது தனகுடி தானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு சிவசங்கர பிள்ளை. அவரையும் அறியாம அவரோட கண்கள் கண்ணீரை சிந்தியது. கதை முடிவுற்றது. இந்த கதையின் ஆசிரியர் அமரர் திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த கதை 1955 வெளிவந்த சிறுகதை. இந்த கதையை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது தனகுடின்றது ஒரு ஆண் அப்படின்னு நினைச்சுதான் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா தனகுடின்றது ஒரு பெண் அப்படின்னு தெரிஞ்சதும் எனக்கு பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சிவசங்கரன் தனகுடி வீட்டுக்கு போய் அவளை பாக்குற மாதிரி சாயந்தர நேரத்துல கனவு கண்டாரு. அதே மாதிரி சிவசங்கரன் தன்னோட வீட்டுக்கு வர மாதிரி அதே சாயந்தர நேரத்துல தனகோடியும் கனவு கண்டிருக்கா. சம வேவ்லென்த்து. 1955 கல்கி அவர்கள் டெலிபதி பத்தி சொல்லாம சொல்லியிருக்காரு. சம எல்லாத்தையும் விட என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் ஒண்ணு இருக்கு. அது அந்த லெட்டர் மேட்டர் தான். தனகோடி சிவசங்கரன் மேல ஆசைப்பட்டா, ஆனா அவருக்கு கல்யாணம் ஆனதும் தன்னோட ஆசைகளை மறைச்சுக்கிட்டா. அதனால அவர் வீட்டுக்கு வரதை தடுக்கிறதுக்காக சிவசங்கரனோட அப்பாவுக்கு கோவலன் மாதவி மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தனகோடியே லெட்டர் எழுதி அனுப்புனா. ஆனா அதே சமயம் சிவசங்கரனை மானசீகமா காதலனா கணவனா ஏத்துக்கிட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்திருக்கா. கடைசியில அவளோட சொத்துக்களை தர்மத்துக்கு எழுதி வச்சு அதுக்கு டிரஸ்டியா சிவசங்கரனையே இருக்க சொன்னதா கதையோட ஹைலைட். என்ன பொறுத்த வரைக்கும் தனகோடி ஒரு நவீன மாதவி. இந்த 3 விஷயமும் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதனாலதான் இந்த கதைய உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் வானொலி. நன்றி, வணக்கம்.